Welcome to Kaniniyaza. Nama session la edha pathi paakaporaona Linux la package manager pathi paakaporaona. Okay, already nama apt package management pathi paathutom. Software vandu eppadi install pandrathu Ubuntu server la nu solli paathutom. Okay, so indha session la nama enna paakaporaona snap nu oru packages manager pathi paakaporaom. Idhu vandu oru independent distribution package manager. So independent distribution package manager nu paathina universal package manager nu sollalam. Okay, so for example ipo rpm irukku, m irukku, apt irukku. M vandu fedora, centos nama use pannuvom, m install. Adhe maari ubuntu la vandu apt. So indha idu vandu ubo apt na ubuntu ku mattum dhaan ungalku indha command use panna mudiyum. Adhe maari m nu paathina centos flavors vandu use பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு லினக்ஸுக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் மேனேஜர் வந்து இருக்கும். ஸ்னாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிபல் பேக்கேஜ் மேனேஜர். எல்லா லினக்ஸுக்கும் வந்து ஸ்னாப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்னாப்புங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த லினக்ஸுக்கும் வந்து சாஃப்ட்வேரை வந்து டிபெண்டிஸ் இல்லாமல் அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இன்ஸ்டலேஷன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸில் வந்து இஎக்ஸி ஃபைலில் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ஸ்னாப்புங்கிறது. இப்போ பண்டில் தான் அவங்களே வந்து ஸ்னாப்புங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கேஜ் மேனேஜர் கம்பெனி. ஸோ அவங்க வந்து சாஃப்ட்வேரை வந்து சோர்ஸ் கோட் எடுத்து அவங்க பில் பண்ணி ஸ்னாப்புங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்னாப்புங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கேஜ் மேனேஜர். ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் கிராஃப்ட்டு ஐ ஓன் இருக்கும். ஓகே, கூகுளில் போயிட்டு ஸ்னாப் கிராஃப்ட்னு கொடுத்தாலே உங்களுக்கு இந்த லிங்க் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அதோட வெப்சைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த ஸ்னாப்புங்கிறத வந்து டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கனானிக்கல்னு ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா அது பில்டினாகவே வரும் உங்களுக்கு. கனானிக்கல்ங்கிறது வந்து உபுண்டுவை இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனாலஜிங்க கம்பெனி தான் வந்து பில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே உபுண்டு சர்வரில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்னாப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போது சென்டோஎஸ் அதிலலாம் வந்து நீங்கள் ஸ்னாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ உபுண்டுவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஆப்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்க என்னென்ன பேக்கேஜஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சப்ளைன், நெக்ஸ்ட்டு, இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். இதை வந்து நம்ம வந்து உபுண்டுவில் என்ன பண்ணுவோம், ஏபிடி கெட் இன்ஸ்டால் கொடுத்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோம், இல்லை ரெபாசிட்ரி ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸ்னாப்பில் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களே அந்த பேக்கேஜ் எடுத்து எல்லாம் பண்டில் தான் டெவலப் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட்டு ஸ்னாப்பு அந்த கமாண்டை கொடுத்தா போதும் உங்களுக்கு. ஸ்னாப் சப்ளைன் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி என்ன வேணுமோ அந்த பேக்கேஜோட நேம் கொடுத்து ஸ்னாப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்னாப்னால் வந்து காமனான ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஓகே ஓகே, இப்போ நம்ம லினக்ஸ் போகலாம். உபுண்டு லினக்ஸ் கமாண்ட் லைன் போகலாம். ஓகே, ஸோ இப்போ டாப் ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எல், கிளியர் த ஸ்க்ரீன். சூடோ, அந்த யூஸருக்கு சூடோ ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து சூடோ எஸ்யும் கொடுத்து சூடோ ப்ராம்ப்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சூடோ எஸ்யும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். நான் சூடோ ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், நார்மல் யூசருக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நார்மல் யூசர் வந்து சூடோ யூசராக மாற்றினது தான் இந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் சூடோ ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு ஸ்னாப் கமாண்டுமே இது கண் செக் பண்ணலாம். எஸ்என்ஏங்களா ஸ்னாப்புன்னு இருக்கு. ஓகே ஓகே, இப்போ ஸ்னாப்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட எல்லாமே பார்க்கலாம். அந்த ஸ்னாப் கமாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்னாப் கமாண்ட், லெட்ஸ் இன்ஸ்டால், கான்ஃபிகர், ரெஃப்ரெஷ் அண்ட் ரிமூவ் ஸ்னாப்ஸ். ஸ்னாப் பேக்கேஜ் தட் ஒர்க் அக்ராஸ் மெயின் டிஃப்ரெண்ட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வந்து இந்த ஸ்னாப் கமாண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி எல்லா லினக்ஸுக்கும் காமனானதான் இந்த ஸ்னாப். இப்போ ஏபிடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பேக்கேஜஸ் அந்தந்த டிஸ்ட்ரிபியூஷன் லினக்ஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஆல் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஓகே, காமனான ஒரு பேக்கேஜ் மேனேஜர். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபைன்னா வந்து நீங்கள் என்னென்ன ஃபைன் பண்ணிங்கன்னா என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா
அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ரிமூவ் பண்ணலனா ஜஸ்ட் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பேசிக்ஸாக பார்க்க போகிறோம், ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் நிறையா உங்களுக்கு இருக்குது. இன் லேட்டரான் இதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்னாப்னால் என்ன, அந்த ஸ்னாப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் லினக்ஸில் தான் பார்க்குறோம். ஓகே, அப்போ ஸ்னாப்ங்கிற கமாண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்னாப்ங்கிறது என்னென்னா இன்விஷுவல் பேக்கேஜ் மேனேஜர், காமன் லினக்ஸ் இன்ஸ்டாலர். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஹலோன்னு ஒரு ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து ஸ்னாப்பில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒர்க் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். கண்ட்ரோல் எல் கொடுத்து இது பண்ணிக்கிறேன். ஸ்னாப் என்ன பண்ணுறேன், நம்ம அதில் என்ன பார்த்தோம், ஃபைண்டு இன்ஃபோ இன்ஸ்டால் ரிமூவ் லிஸ்ட். இப்போ ஒரு பேக்கேஜை வந்து ஃபைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபைண்டுங்கிற கமாண்ட், அதை சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்னாப்பில் ஒரு நிறையா பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பேக்கேஜை நான் ஃபைண்ட் பண்ணுறேன் இருக்கான்னு பார்க்குறேன். ஸ்னாப் ஃபைண்ட் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற பேக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நிறையா ஹலோ வேர்ல்டு இது இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்போ வந்து ஹலோங்கிற பேக்கேஜை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டாப் இன்ஸ்டால் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, கண்ட்ரோல் எல் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபைண்ட் பண்ணி பார்த்தோம் ஹலோங்கிற ப்ரோக்ராம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அப்போ ஸ்னாப் இன்ஸ்டால் ஹலோ, ஹலோ வேர்ல்டுங்கிற அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணி ஒரு பேக்கேஜை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்னாப் கமாண்ட் யூஸ், அந்த பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, ஸ்னாப் இன்ஸ்டால் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இது பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கெனானிக்கல். இப்போ கெனானிக்கல் வந்து உபுண்டுவோட உபுண்டு சோர்ஸ் கோட் எடுத்து பில்ட் பண்ணுறதும் அவங்க தான். ஓகே, ஸோ அப்போ உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஹலோங்கிற வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், இதுக்கு எல்எஸ் ரூட் டைரக்ட்லேயே இதாகிருக்கும். ஸ்னாப்டீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா இதுவும் இதாகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஹலோ வேர்ல்டு அங்கிறது வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ ப்ராப்பராக ஹலோங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா அந்த பேக்கேஜை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஸோ அந்த பேக்கேஜுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னா ஸ்னாப்பு ரெஃப்ரெஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜுக்கு அப்டேட் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ வந்து அந்த பேக்கேஜ் அலோங்கிற வேர்ல்டு பேக்கேஜும் லேட்டஸ்ட் பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால் அவங்களுக்கு வந்து அப்டேட் எதுவும் இல்லை. ஆல் ஸ்னாப்ஸ் ஆர் அப் டு டேட். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அகைன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே, சரி, இப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அந்த பேக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ரிமூவ்னு கொடுத்தா போதும். ஸ்னாப் ரிமூவ் ஹலோ இன்ஸ்டால் பண்ணும்போதும் நம்ம ஹலோன்னு கொடுத்தோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ரிமூவ் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஹலோன்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு வராது, ஏன்னா அது இல்லை, எனக்கு இன்ஸ்டால் ஆகலை, நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ ஸ்னாப்னா வந்து ஒரு யூனிவர்சிபல் லினக்ஸ் பேக்கேஜ் மேனேஜர். எல்லா லினக்ஸ்க்கும் காமனாக ஒரு பேக்கேஜ் மேனேஜர் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா ஸ்னாப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸ்னாப்புங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி எடுத்து பில் பண்ணுறாங்க, அது கெனானிக்கல்னு ஒரு கம்பெனி. ஸோ அது கெனானிக்கல்ங்கிறதா வந்து உபுண்டு பில் பண்ணுறவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்னாப்பையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ உபுண்டுவில் வந்து உங்களுக்கு பில்டின்னாகவே வந்துடும், மற்ற இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். எம் இன்ஸ்டால் பர்சன்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம் இன்ஸ்டால் ஸ்னாப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஸ்னாப் யூஸ் பண்ணி யாருக்கு, இப்போ டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களாம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணணும் சில பேக்கேஜ்லாம். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு ஸ்னாப்னு கொடுத்துட்டு அந்த பேக்கேஜ் நீங்கள் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிடும். எந்த டிபெண்டிஸ் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்காது, எல்லாமே பில்ட் பண்ணி பண்டில்டாகவே அதில் இருக்கும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம்.
okay so idoda help paakanumna neenga snap nu just adichale podum modhalle paathom paakayen oru thadava na idu pandren snap appo or command kudutala ungalku undu enna and the enna enna option irukku enna angiradhu ungalku undu idagum appo man page potu neenga ovana neenga check pannikalam okay so appo indha session la nama snap na enna snap vandu edhukku use aagudhu So, this is a detailed video later on. We will see a snap in a video. We will see later on. Okay. In this session, we will see a brief introduction. Okay. Next session, we will see a topic. Okay. Thank you.